வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இன்னிலிருந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த டெக்னிக்கல் வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து நான் சொல்கிறது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களாலேயும் ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணி எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ அதை செல் பண்ணுன்ற ஸ்கில்லை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும், நீங்களாகவே டெவலப் பண்ணிக்க முடியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துட்டு தென் வந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவுக்கு நம்ம வருவோம். வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை எண்ட் ஆகிற டைமுக்கு வந்துச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 4000 ருபீஸ் இருக்குது. நான் இப்போ இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். எக்ஸிட். ஓகே, டுடே ப்ராஃபிட் இஸ் 4125 ருபீஸ். இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 4000 ருபீஸ் நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாலும் அதனோட பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, அதே போல் தாங்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னிலிருந்து. ஓகேங்களா, இது பிகினருக்கு தான். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா, இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம அந்த மாதிரி வீடியோ போட போகிறோம். நீங்கள் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாலும் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த பேசிக் தெளிவாக கற்றுட்டிங்கன்னா நீங்கள் அதில் சிறப்பாக விளங்க முடியுங்க. சரிங்களா, அதே போல் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் சம் பேசிக் இருக்குது. அந்த பேசிக்லேருந்தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமான சேனல் தாங்க, பிகினர் ட்ரேடர் எல்லாருக்குமான சேனல் தாங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்பது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது பையரும், அதாவது மார்க்கெட்டில் ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க, ஒன்று பையர் இன்னொன்று செல்லர். இந்த பையருக்கும் செல்லருக்கும் இடையே நடக்கிற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கில் வந்து பையர் வந்து வின் பண்ணுறாருன்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்குங்க. ரைட்டுங்களா, அப்போது நாம் வந்து பை பண்ணி குறைவான ப்ரைஸில் பை பண்ணி அதிகமான ப்ரைஸில் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, ஒருவேளை ஒரு ஸ்டாக்கில் வந்து செல்லர்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இது பையர்ஸ் இஸ் செல்லர்ஸ், ரைட்டா, அப்போது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி அகெயின் பையர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாங்க. சரிங்களா, பையர் வின் பண்ணால் பையர் பக்கம் போகணும், செல்லர் வின் பண்ணால் செல்லர் பக்கம் நம்ம போகணும். ஸோ அதுக்காக தான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆக்சுவலி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது எல்லாமே பியூர்லி டெக்னிக்கலி அனாலிசிஸ் தாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் மோஸ்ட்லி நான் பண்ணுவேங்க. ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது நியூஸ் வச்செல்லாம் ரொம்ப அதிகமாக நான் எந்த நியூஸ் எந்த ட்ரேடும் எடுக்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சார்ட் மூலமாக அந்த ஸ்டாக்கில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா, அதே என்ன சார்ட் அப்படின்னா, சார்ட் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு டூல் இருக்குதுங்க. ஓகே, ஒரு கார்பெண்டர்னால் அவருக்கு ஒரு டூல் இருக்குது, ஒரு பெயிண்டர்னால் அவருக்கு ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க செய்ய முடியும். அதே போல் ஒரு விவசாயினா அவருக்கு டூல் இருக்குது, அந்த கருவியை வச்சு தான் அந்த தொழிலை செய்ய முடியும். அதே போல் ஒரு ட்ரேடருக்கு என்ன டூல் அப்படின்னா சார்ட். இது தாங்க ஒரு சார்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும், மார்க்கெட்டை டிசைட் பண்ண முடியும். இது அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, அல்லது ரேஞ்ச் மார்க்கெட்டா, எல்லாமே வந்து சார்ட்டில் தான் நம்ம கற்றுக்க போகிறோங்க. இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இதில் பார்த்து மார்க்கெட் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே இந்த சார்ட் தாங்க. ஓகேங்களா, அது மோஸ்ட்லி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு எல்லாருமே மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது ட்ரேடிங் வீடியோ தாங்க. நானும் ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் investing.com அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங் வியூ ரொம்ப பெட்டராக இருக்கும். ட்ரேடிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தாங்க.
இது நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரேடிங் வியூன்னு கிளிக் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போது சார்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வரும், ரைட்டா? இங்கே இந்த ரைட் கார்னர் ரைட்டில் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு ஸ்டாக் வேணுமோ அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டாடா மோட்டார் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் வந்து இங்கே டாடா மோட்டார் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா, இது தாங்க சார்ட். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன என்ன ஸ்டாக்கை பற்றி எந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது இங்கேயோ டைப் பண்ணி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு வேறு என்ன ஏதாவது இப்போது ஐஓபி வேணால் ஐஓபின்னு டைப் பண்ணால் அந்த ஸ்டாக்குடைய இது வந்துடும், உங்களுக்கு சார்ட் வந்துடும். இதில் பாருங்கள், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்கிடையே நடக்கிற போட்டி தாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன், இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இன்றைக்கி போயிட்டு இந்த சார்ட்டை மட்டும் ரீட் பண்ணி பாருங்கள், இதில் நிறைய விஷயம் இருக்குங்க, அது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஒரே நாளில் எல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. இந்த இடத்துல பாருங்கள், பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, இந்த க்ரீன் கேண்டல் எல்லாமே. இந்த இடத்துல பாருங்கள், செல்லர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒன் டே கேண்டலில் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு இந்த ஏரியாவில். ஓகே, அப்போது க்ரீன் கேண்டல் எல்லாமே பையர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேயில், இது வந்து டே கேண்டல்ன்றதுனால ஒரு ஒன் டேவுக்கான கேண்டலுங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த கேண்டலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர்ஸ் இந்த இதை கூட மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 ஹவர்ஸ் கேண்டல் கிளிக் பண்ணேன்னா 4 ஹவர்ஸ் வந்துடும், ஒவ்வொரு கேண்டலும் 4 ஹவர்ஸுங்க. ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிளிக் பண்ணால் 1 ஹவருக்கான கேண்டலுங்க. அந்த 1 ஹவரில் யார் பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்களா, செல்லர் வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு சொல்லுதுங்க. ஓகே, லாஸ்ட் 1 ஹவரில் யார் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செல்லர்ஸ். ஓகே, ரெட் கேண்டல், அதுக்கு முன்னாடி பாருங்கள் பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க க்ரீன் கேண்டல். ஓகே, ஸோ டெக்னிக்கலான ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சார்ட்னா என்னன்றது சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேங்க. நம்ம இதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா, கேண்டில் ஸ்டிக்னே ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குங்க. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், கண்டிப்பாக அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ட்ரெண்ட் லைனை கண்டுபிடிக்க தெரியும், ஓகே வரைய தெரியும். அப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக், இந்த மூணு விஷயம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஈஸியாக நீங்கள் அது மார்க்கெட்டில் எப்படி மேலே போதா கீழே போதா, எப்படி அதில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அப்படி மார்க்கெட்டோட வியூ என்ன, எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே, இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மூணு விஷயத்தையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அண்ட் கேண்டில் ஸ்டிக், இது எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஓகேவா, அது 1 மந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொறுமையாக நம்ம கற்றுக்க போகிறோம். நான் கற்றுக் கொடுக்குற விஷயத்தை எல்லாமே நீங்கள் இந்த சார்ட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் எந்த இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து நிற்கிது, எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பெட்டரான ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே பை பண்ணி செல் பண்ணலாங்க. ஓகேவா, என்னுடைய அட்வைஸ் என்னென்னா யார் யார்கிட்டேயும் நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் 1000 ரூபா ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் கால்ஸ்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணுறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறது என்னுடைய அட்வைஸுங்க. ஏன்னா கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணவங்க எதுவும் பெருசாக சக்ஸஸ் பண்ணதாக எனக்கு தெரியலைங்க. ஓகே, ஓனாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணவங்க தான் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். சரியா, இந்த கால்ஸ் வாங்கி பண்ணுறதும் மற்றவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ட்ரேட் பண்ணுறதும் என்னுடைய நாலேஜில்
அது நல்ல விஷயம் இல்லைங்க. நாமளே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நாம் வந்து ட்ரேட் பண்ணி இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனுங்க. ஓகே, ஸோ நம்ம இதை ஒரு லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுக்கு தான் இதில் வரும். அப்படி இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் அப்படின்னு இதுக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் நஷ்டமோ லாபமோ நீங்கள் தான் அதை அனுபவிக்கும் போது தாங்க நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ ஆவீங்க. இனிமேல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். இன்றைக்கி ஜஸ்ட்டு சார்ட்னா என்ன அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ போயிட்டு கம்ப்யூட்டர்லேயோ போய் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்த உடனே புரியாதுங்க. ஸோ நம்ம இது ஒவ்வொன்றா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில் ஸ்டிக், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்க போகிறோங்க. இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேங்க. அன்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ கிரேட் டே.